வணக்கம். இது தமிழ் வழி கற்றல். நாம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்துல முதல் தொகுதியில இருக்கிற 2வது யூனிட் பார்க்கலாம். 104வது பக்கத்துல இருக்கிற பாடம் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பாடத்துல இருக்கிற நிறைய ஆங்கில வார்த்தைகளுடைய நேரடி தமிழ் அர்த்தங்களையும் அதோட விளக்கங்களையும் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளையும் பார்க்கலாம். முதல்ல 104வது பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பாடத்தோட தலைப்பு. அதுக்கு கீழே பாருங்க, வார்ம் அப் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க. டூ யூ ஹாவ் எனி சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் தட் ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங் டுடே? ஸ்டில் ஸ்ட்ராங், ஸ்டில் அப்படின்னா இதுவரைக்கும், ஸ்ட்ராங்காக வலுவான அப்படின்னு அர்த்தம். ஸ்டில் அப்படின்னா இதுவரை, STILL ஸ்டில் அப்படின்னா இதுவரை. ஸ்ட்ராங் STRONG ஸ்ட்ராங் அப்படின்னா வலுவான. அடுத்தது 2, டூ யூ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ் ஈஸிலி? டூ யூ மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ் ஈஸிலி? 3, ஷேர் அன் இன்சிடென்ட் INCIDENT இன்சிடென்ட். இன்சிடென்ட் அப்படின்னா நிகழ்வுகள் அப்படின்னு அர்த்தம். இன்சிடென்ட் அப்படின்னா நிகழ்வுகள். ஷேர் அன் இன்சிடென்ட் தட் யூ ரிமம்பர் REMEMBER ரிமம்பர். ரிமம்பர் அப்படின்னா ஞாபகப்படுத்துதல். ரிமம்பர் அப்படின்னா ஞாபகப்படுத்திக்கிறது. ப்ரவுட்லி PROUDLY ப்ரவுட்லி. ப்ரவுட்லி அப்படின்னா பெருமையாக. ரிமம்பர் அப்படின்னா ஞாபகப்படுத்துதல். ப்ரவுட்லி அப்படின்னா பெருமையாக. ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 105வது பக்கத்தில் இருக்கிற பேராவுக்கு வாங்க. இங்கே பாடம் ஆரம்பிக்குது. வெற்றி VETRI வெற்றி. வாஸ் ஒன்ஸ் எ சக்சஸ்ஃபுல். வெற்றி வாஸ் ஒன்ஸ் எ சக்சஸ்ஃபுல். SUCCESSFUL சக்சஸ்ஃபுல். சக்சஸ்ஃபுல் அப்படின்னா வெற்றிகரமான அப்படின்னு அர்த்தம். பிஸ்னஸ் மேன் இன் கோயம்புத்தூர். பிஸ்னஸ் மேன் இன் கோயம்புத்தூர். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பேர். அவங்களோட பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் CONSTRUCTIONS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். CONSTRUCTIONS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா கட்டுமானங்கள் அப்படின்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா கட்டுமானங்கள். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் எ லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. லீடிங் அப்படின்னா முன்னணியில் இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டர்டு. ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டர்டு CONSTRUCTED கன்ஸ்ட்ரக்டர்டு. CONSTRUCTED கன்ஸ்ட்ரக்டர்டு அப்படின்னா இது வரைக்கும் கட்டியது. ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டர்டு மெனி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ். காம்ப்ளெக்ஸஸ் COMPLEXES காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், பெரிய பெரிய மால் அப்படின்னு அர்த்தம். கடைகள் வந்து அதிகமாக இருக்கிற மால் தான் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸஸ் ஹவுசஸ் அண்ட் எ ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்பார்ட்மெண்ட்ஸ் APARTMENTS அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா அடுக்குமாடி கட்டடங்கள். இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு உள்ளேயும் வெளியையும். இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர். எவ்ரிதிங் வெண்ட் வெல் அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைட். அன்டில் அதுவரை. ஸ்டில் அப்படின்னா இது. அன்டில் UNTIL அன்டில் அப்படின்னா அதுவரை. அவங்களுடைய அப்பா இறக்குற வரைக்கும் எல்லாமே நல்லதா இருக்கு. எவ்ரி திங் வென்ட் வெல் அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைட். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் DEMANDED டிமாண்டட். டிமாண்டட் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல முரட்டுத்தனமாக அவர்களுடைய தேவையை கேட்டனர் அப்படின்னு அர்த்தம். டிமாண்டட் அப்படின்னா இந்த இடத்துல முரட்டுத்தனமாக அவர்களுடைய தேவையை கேட்டனர். டிமாண்டட் அப்படின்னா பொதுவாக தேவைகள் அப்படின்னு அர்த்தம். டு ஸ்பிளிட் தி வெல்த் SPLIT ஸ்பிளிட் அப்படின்னா பிரிக்கிறது. ஸ்பிளிட் தி வெல்த் WEALTH வெல்த் அப்படின்னா சொத்து. வெல்த் அப்படின்னா சொத்து. ஆஸ் தே வாண்டட் டு ஸ்டார்ட் தியர் பிஸ்னஸ் செப்பரேட்லி. செப்பரேட்லி அப்படின்னா தனித்தனியாக அப்படின்னு அர்த்தம். As they wanted to start their business separately.
ஃப்ரம் தென் அப்போ இருந்து ஆன் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் DIFFICULT டிஃபிகல்ட் அப்படின்னா கடினமானது அப்படின்னு அர்த்தம் டு எஸ்டாப்ளிஷ் ESTABLISH எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா விரிவாக்கம் பண்ணுறது அவங்க அங்கே இருக்கிற அவங்களுடைய அந்த சொத்தோ இல்லைன்னா அந்த கம்பெனியோ விரிவாக்கம் பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயத்தை விரிவாக்கம் பண்ணுறது அப்படின்னா தான் அதுக்கு பேர் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு அர்த்தம் ESTABLISH எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ் ஹீ டுக் லோன்ஸ் LOANS லோன்ஸ் அப்படின்னா கடன்கள் டு ரன் ஹிஸ் கம்பெனி அவனுடைய கம்பெனியை ஓடுறதுக்கு ரன் அப்படின்னா ஓடுதல் அப்படின்னு அர்த்தம் இங்கே கம்பெனி ரன் பண்ணுறது அப்படின்னா கம்பெனியை நடத்துவதற்கு அப்படின்னு அர்த்தம் பட் ஹீ குட் நாட் பே தி லோன் அவனால் அந்த லோனை கட்ட முடியல ஸோ ஹி சோல்ட் ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சோல்டு SOLD சோல்டு அப்படின்னா விற்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் PROPERTIES ப்ராப்பர்ட்டிஸ் PROPERTIES ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அவனுடைய சொத்துகள் அப்படின்னு அர்த்தம் எல்லா சொத்துகளையும் விற்றுட்டான் அண்ட் பெய்டு தி லோன்ஸ் PAID பெய்டு கொடுத்தாச்சு லோன்ஸ் கடன்கள் வெக்ட்ரிஸ் ஃபேமிலி நவ் லிவ்ட் இன் எ வெரி ஸ்மால் ஹோம் வெக்ட்ரி ஃபவுண்ட் எ ஜாப் ஜாபை கண்டுபிடிச்சிட்டான் அண்ட் ஸ்டார்டட் டு லீட் எ நார்மல் லைஃப் நார்மல் லைஃப்பை வந்து அவன் நடத்த ஆரம்பிக்கிறான் ஸ்டார்டட் டு லீட் எ நார்மல் லைஃப் பட் ஹீ ஆல்வேஸ் லாங் LONG லாங் பொதுவாக லாங் அப்படின்னா நீளமான அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல லாங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹாவ் அ ஸ்ட்ராங் விஷ் ஆர் டிசையர் அப்படின்னு அர்த்தம் இந்த லாங்குக்கு என்ன அர்த்தம் ஹாவ் அ ஸ்ட்ராங் விஷ் ஆர் டிசையர் ரொம்ப வலுவான ஆசைகளோ விருப்பங்களோ மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கிறது அதுதான் லாங் இந்த இடத்துல அர்த்தம் LONG லாங்னா பொதுவாக நீளம்னு அர்த்தம் இங்கே பட் ஹீ ஆல்வேஸ் லாங் எப்போவுமே அவன் வந்து ஒரு விருப்பத்தையோ ஒரு ஆசையோ மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கான் அழுத்தமாக அது என்ன அப்படின்னா டு ஸ்டார்ட் எ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை பட் ஹீ டிட் நாட் நோ ஹவு கெட் மணி டு ஸ்டார்ட் எ கம்பெனி No one was ready to lend him money. LEND, lend அப்படின்னா கடன் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் லெண்ட்னா கடன் கொடுக்கறது No one was ready to lend him money. One day, as he discussed, DISCUS, discussed அப்படின்னா கருத்து பரிமாற்றம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம் ஒன் டே ஆஸ் ஹீ டிஸ்கஸ்ட் வித் ஹிஸ் ஒய்ஃப் அவனுடைய மனைவியோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கருத்து பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது ஹிஸ் ஒய்ஃப் செட் வை டோன்ட் யூ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் ஆசிஃப் ASIF ஆசிஃப் அப்படிங்கிறவன் ஒரு பர்சன் ஒரு ஆள் அந்த ஆள் வந்து இந்த வெற்றியோட ஃப்ரெண்டு Why don't you ask your friend as if? You often said that you were good friends. Often, 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 அப்படினா அடிக்கடி. You often said that you were good friends. Vetri replied, 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 அப்படினா திரும்ப பதில் சொல்லுதல் அப்படின் அர்த்தம். Replied, அப்படினா திரும்ப பதில் சொல்லுதல் அப்படின் அர்த்தம். Yes, but he is in Chennai. But he is in Chennai. He is very busy with his business. I don't think it would be easy. Would be அப்படினா இருந்திருக்கும் அப்படினு அர்த்தம். WOULD. Would be அப்படினா இருந்திருக்கும். It would be easy to meet him. Wife asked. Why don't you give it a try? Give it a try அப்படின்னா முயற்சி செய்து பார்க்கறது. Why don't you give it a try? ஏன் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கக்கூடாது? Vectri said, I haven't seen him for a long time. ரொம்ப நாளாக அவனை நான் பார்க்கவே இல்லை. I haven't seen him for a long time. What will he think of me? அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? If I ask him to help now, இப்போ நான் அவங்கிட்ட போய் உதவி கேட்டால் இஃப்னா இருந்தால் அப்படின்னு அர்த்தம் இஃப்னா இருந்தால் இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் நான் அவனை கேட்டால் என்ன கேட்டால் டு ஹெல்ப் நவ் நான் அவனை உதவி கேட்டால் நவ் இப்பொழுது வாட் வில் ஹீ திங்க் ஆஃப் மீ ஒய்ஃப் செட் தென்
THEN தென் அப்படின்னா அப்போ தென் ஃபர்கெட் தி ஐடியா டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ் ஃபர்கெட் FORGET ஃபர்கெட்னு அப்படின்னா மறந்துடுங்க தென் ஃபர்கெட் தி ஐடியா டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ் வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் DEEP டீப் அப்படின்னா ஆழமான அப்படின்னு அர்த்தம் டீப் தாட் தாட்னா யோசித்தல் திங்க் தாட் தாட் THOUGHT தாட் அப்படின்னா யோசித்தல் ஆழமாக யோசித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் அப்படின்னா முடிவு எடுத்தல் முடிவு பண்ணிட்டான் DICIDED டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் He told his wife about his decision. DECISION Decision அப்படினா முடிவு. Decided அப்படினா முடிவு எடுத்தல். Decision அப்படினா முடிவு அப்படினா அவனுடைய முடிவு. DECISION Decision முடிவு. And took the next available train to Chennai. Available AVAILABLE Available. Available அப்படினா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். Available அப்படினா கிடைக்கும். அதாவது அடுத்து கிடைக்கக்கூடிய சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின். Next available train to Chennai. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற க்ளோசரி பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸஸ் COMPLEXES காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்ட் கனெக்டட் பார்ட்ஸ் CONSISTING கன்சிஸ்டிங் அப்படின்னா கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம் கன்சிஸ்ட் அப்படின்னா கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்னது கொண்டிருத்தல் மெனி டிஃப்ரெண்ட் பல வேறுபட்ட அண்ட் கனெக்ட் வேறுபட்டது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகள் இணைஞ்சும் இருக்கிறது பொதுவாக நம்ம காம்ப்ளெக்ஸில் மால்னு சொன்னேன் இல்லையா அந்த மாலில் பல்வேறு வகைப்பட்ட கடைகளை பார்த்துருப்போம் இல்லையா A to Z எல்லா கடைகளும் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத கடைகள் அதே சமயம் கனெக்ட் ஆன மாதிரி அடுத்தடுத்து இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் காம்ப்ளெக்ஸஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்ட் கனெக்டட் பார்ட்ஸ் அப்படின்னா பல வேறுபட்ட மற்றும் இணைக்கப்பட்ட பகுதிகளை கொண்டது அப்படின்னு அர்த்தம் டிஃப்ரெண்ட் அப்படின்னா வேறுபட்ட கனெக்டட் அப்படின்னா இணைக்கப்பட்ட பார்ட்ஸ் அப்படின்னா பகுதிகள் கன்சிஸ்டிங் அப்படின்னா கொண்டிருத்தல் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்ட் கனெக்டட் பார்ட்ஸ் அப்படின்னா பல வேறுபட்ட மற்றும் இணைக்கப்பட்ட பகுதிகளை கொண்டது அடுத்தது டிமாண்டட் DEMANDED டிமாண்டட் அப்படின்னா தேவைகளை கேட்கறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா முரட்டுத்தனமாக கேட்கறதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி ஆஸ்க்னா கேட்கறது எப்படி கேட்கறது எதனால் கேட்கறது அப்படின்னா AUTHORITATIVELY அத்தாரிட்டேட்டிவ்லி அத்தாரிட்டேட்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அதாவது எனக்கு இது சொந்தமானது எனக்கு இது உரிமையானது இதை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறது பொதுவாக அந்த உயில் விஷயம் நடக்கும் போதெல்லாம் சொத்து பிரிக்கும் போதெல்லாம் இப்படி தான் கேட்பாங்க இது எனக்கு உரிமையானது எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறது ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக கேட்கறது இது எனக்கு கொடுத்துரு அப்படின்னு தேவை அப்படின்னு கேட்கறது டிமாண்ட் பண்ணுறது ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி அதுதான் டிமாண்டட் அப்படின்னு அர்த்தம் எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னா விரிவாக்கம் பண்ணுறது ESTABLISHING எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னா விரிவாக்கம் பண்ணுதல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செட்டப் ஆன் எ ஃபர்ம் ஃபர்ம்னா FIRM ஃபர்ம் அப்படின்னா நிலையான அப்படின்னு அர்த்தம் எப்போவுமே நிலையாக இருக்கிறது ஃபேர்ம்னா என்னது எப்போவுமே நிலையாக இருக்கிறது செட்டப் ஆன் எ ஃபேர்ம் அண்ட் பர்மனண்ட் பேஸ் PERMANENT பர்மனண்ட்னா நிரந்தரமான பர்மனண்ட் பேசிஸ் BASIS பேசிஸ் அப்படின்னா அடிப்படை அதாவது அடிப்படை நிரந்தரமான அடிப்படையில் நிலையான அடிப்படையில் ஒரு விஷயத்தை விரிவாக்கம் பண்ணுதல் அதுதான் எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னு அர்த்தம் செட்டப் ஆன் எ ஃபர்ம் அண்ட் பர்மனண்ட் பேசிஸ் அதாவது நிலையான மற்றும் நிரந்தரமான அடிப்படையில் ஒரு விஷயத்தை விரிவாக்கம் செய்தல் இல்லைனா ஏற்படுத்துதல் எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது டிசைடட் DECIDED டிசைடட் அப்படின்னா முடிவு தெளிவாக நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்க அந்த முடிவில் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ ஹேவிங் கிளியர் ஒப்பீனியன் அவங்கள்ட்ட ஒரு கிளியர் ஒரு தெளிவான கருத்து வச்சுட்டு இருக்கிறது தான் டிசைடட் அப்படின்னு சொல்லுவாங்க
தெளிவான கருத்தை கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹேவிங் கிளியர் ஒப்பீனியன் என்னது, தெளிவான கருத்தை கொண்டிருத்தல். ஹாவ்னா வைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹாவ்னா வைத்திருத்தல், கிளியர் ஒப்பீனியன் தெளிவான கருத்தை வைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் டிசைடட் அப்படின்னா. அடுத்தது பாருங்க, கீழே ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் எ லீடிங் கம்பெனி. ஒன்ஸ் ONCE, ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ஒரு முறை வந்து எந்த கம்பெனி லீடிங் கம்பெனியாக இருந்தது கோயம்புத்தூரில் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுதான் அந்த கம்பெனியோட பேர். ஸோ வெக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் எ லீடிங் கம்பெனி. அடுத்தது ரெண்டாவது க்வெஸ்சன், ஹீ டுக் எ டேஷ் டு ரன் ஹிஸ் கம்பெனி. அவனுடைய கம்பெனியை வந்து நடத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், என்ன எடுத்துக்கிறான் அப்படின்னா லோன். அங்கே பேரால லோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே க்வெஸ்டினில் ஏன் கொடுத்துட்டாங்க, ஒரு அப்படின்னு வந்தாலே லோன்ஸ் அப்படின்னு வராது. ஸோ பேராலேருந்து க்வெஸ்டினில் ஆன்சர் எடுத்து எழுதும் போது LOAN அது மட்டும்தான் எழுதணும், எஸ் சேர்க்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஹீ டுக் எ லோன் டு ரன் ஹிஸ் கம்பெனி. அடுத்தது மூணாவது, வெற்றிஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஆசிஃப், ASIF, ASIF. வெற்றிஸ் ஃப்ரெண்ட் இஸ், அவரோட பேர் என்னது, ஆசிஃப். ஸோ எட்டாம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் இருக்கிற 105 பக்கத்தில் இருக்கிற ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழாக்கம் பார்த்துட்டோம். இனி அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.